இது 12th பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.8 நைன்த் குவஸ்டின். இன்டகிரேட் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது ரொம்ப சிம்பிளான சம், இது கொஞ்சம் போட மறந்துட்டேன். 8th குவஸ்டினோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, கேரி ஆர்குமெண்ட் இதை தான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது நம்ம பிரித்து எழுதிக்கலாம், எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு டி எக்ஸ். இது இது கேன்சல் ஆனால் இன்டகிரல் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டி எக்ஸ். இப்போ இந்த இதை வந்து மேலே கொண்டு போய்க்க, எக்ஸ் பவர் மைனஸ் 2 அப்படின்னு கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்க. இன்டகிரல் ஆஃப் 1 பை எக்ஸ் என்ன, லாக் எக்ஸ் இல்லையா. ஸோ லாக் எக்ஸ் மைனஸ், இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும், மைனஸ் 2 ப்ளஸ் 1 பை மைனஸ் 2 ப்ளஸ் 1. நமக்கு இங்கே இந்த இடத்துல வந்து டெஃபினட் இன்டெக்ரல் தானே, டெஃபினட் இன்டெக்ரலுக்கு லிமிட் நான் மறந்துட்டேன். இங்கே லிமிட் வந்து 1 to 2, இன்டெஃபினிட்னா தான் லிமிட் இருக்காது. ஸோ இங்கே லிமிட் 1 to 2. ஸோ லாக் எக்ஸ் 1 to 2 மைனஸ், இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பவர் மைனஸ் 1ஆ, அப்போ மைனஸ் 1 பை எக்ஸ். ஏன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1 பை எக்ஸ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல 1 பை 2. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டோன்னா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிருமா. ஸோ இங்கே லாக் எக்ஸ் இங்கே 1 to 2, இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ 1 பை எக்ஸ் இங்கேயும் 1 to 2. ஸோ தட் இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்போ லாக் 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், தென் இதுக்கு இங்கே 1 by 2 மைனஸ் 1 by 1 இல்லையா. ஸோ தட் இங்கே மைனஸ் ஆஃபா, ஏன்னா ஆஃப் மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப மைனஸ் ஆஃப். இது லாகம் மைனஸ் லாகன், ஸோ லாக் எம் பை என் ப்ளஸ் இல்லாட்டி லாக் 1 வந்து 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இங்கே என்ன வரும், மைனஸ் ஆஃப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் 2, லாக் 2 மைனஸ் ஆஃப், கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2 log 2 மைனஸ் 1 by 2. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 1 by 2 2 log 2 மைனஸ் 1. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ இது வந்து பார்ட் நம்பர் 85. அடுத்த க்வெஸ்சன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.